हाय எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு சோல் ஆஃப் ஷாமோ இன்னைக்கு நம்ம ஒரு மில்க் ஸ்வீட் எப்படி செய்யறதுன்றத பாப்போம் கடையில வாங்குற அதே மில்க் ஸ்வீட்டா நம்ம செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கேன் சக்கரை உங்களுடைய இனிப்புக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கோங்க நெய்யும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க வினிகர் நான் 2 ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு பாத்திரத்துல நெய் அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஏன் லாஸ்டா சொல்றேன் பாலை வந்து ஒரு நான் ஸ்டிக் பேன்லயோ இல்ல ஒரு நல்ல பெரிய கடாயிலயோ போட்டுட்டு ஆன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் அது அடி பிடிக்காம இருக்கும் பாருங்க இந்த மாதிரி நல்ல உங்களுக்கு பபிள்ஸ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வினிகர் ஆட் பண்ணனும் ஒரேடியா ஊத்த கூடாதுங்க கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணனும் அப்பதான் வந்து அது ரொம்ப குட்டி குட்டி குட்டியா தெரியும் நம்ம நிறைய ஆட் பண்ணிட்டோம்னா பெரிய கட்டி கட்டியா உங்களுக்கு பால் தெரிஞ்சிடும் சோ நம்ம இப்போ வந்து மில்க் ஸ்வீட் பண்றதுக்காக பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ணனும் இது கண்டிப்பா 45 minutes to 1 hour ஆகும்ங்க இந்த ரெசிபி செய்யிறதுக்காக பட் நீங்க பொறுமையா செஞ்சீங்கன்னா கடையில வாங்குற அதே பால்கோவாவை நம்ம சூப்பரா நம்ம செஞ்சிரலாம் இது ஒரு அழகான மில்க் ஸ்வீட்டா உங்களுக்கு கிடைக்கும்ங்க பால்கோவா கூட கிடைக்காது பாருங்க இந்த மாதிரி நல்லா நீங்க திரிஞ்சி வந்துரும் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தும்போது அந்த வாட்டர் எல்லாமே அதுலயே அப்சார்ப் ஆகணும் பாருங்க நல்லா அப்சார்ப் ஆயிடுச்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வரும்போது தான் நீங்க சக்கரைய அதல ஆட் பண்ணனும் சக்கரை உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கலாம் இந்த சக்கரை ஆட் பண்ணி நீங்க அப்படியே சர்வ் பண்ணிட்டீங்கனா அது நம்ம கடையில வாங்குற உதிரி பால்கோவா இருக்கும் நான் ஒரு ஸ்டேஜ் மேல போயிடு நம்ம பீசஸ்ல வாங்குவோம் இல்லையா மில்க் ஸ்வீட் வாங்குவோம் இல்லையா அந்த பதத்துக்கு எடுத்து வர போறேன் பாருங்க நம்ம சக்கரை போட்டு உடனே அது கேரமெல்லா அப்படியே உருக ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி உருகும் போது நீங்க நல்லா அது வந்து இந்த மாதிரி மசிச்சிட்டே இருக்கணும் ஒரு கரண்டியை வச்சி அப்பதான் அது சக்கரையும் அதுவும் நல்லா மெல்ட் ஆகும் இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நீங்க ghee ஆட் பண்ணிக்கோங்க ஏனா கடையில வாங்குற மில்க் ஸ்வீட்க்கு ghee ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க அதை ஆட் பண்ணிக்கலாம் அதை ஆட் பண்ணிட்டு நல்லா ஆட் பண்ணுங்க இது வந்து உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும் இது பாருங்க கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிருக்கிறது தெரியுதுங்களா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆன உடனே அந்த பாத்திரத்துல மாத்திடணும் அதுக்காக தான் மெயினா வந்து அதுல வந்து ghee அப்ளை பண்ணி வச்சிருக்கிறது 8 ஹார்ஸ்க்கு அப்புறமா எடுத்து நான் இப்போ உருகுறேன் கீழ ghee இருக்கறனால இந்த பாத்திரத்தை அடுப்புல வச்சு லைட்டா சூடு பண்ணிட்டு ஒரு பிளேட்ல நம்ம கவுத்து போட்டு ஒரு கரண்டியால எதிலயாவது நம்ம தட்டும் போது இந்த மாதிரி ரவுண்டா வரும் அதை நம்ம கட் பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி சர்வ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ